அனைவருக்கும் அன்பான வணக்கம். நமது பாரம்பரிய வர்மக்கலையில் இருக்கக்கூடிய ரகசியமான வைத்திய முறைகளை நான் உங்களுக்கு நிறையா காட்டி கொடுத்துட்டு வர்றேன். இன்னைக்கு அதன் பிரகாரம் இந்த பிரயாணங்கள் போகும்போது நம்ம சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு வாந்தி வந்துடும். அப்போ அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணலான்னு தோணாது. இதுக்கு நம்ம போய் தேவையில்லாமல் டாக்டர்கிட்டலாம் போய் பார்ப்போம், சரிங்களா? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டித்தரேன். இந்த சிகிச்சை அப்படிங்கிறது நீங்கள் அவங்களுக்கு வாமிட்டு வர்ற மாதிரி, அதாவது வாந்தி வர்ற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா உடனே நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு அந்த வாந்தியானது உடனே வர்றது அப்படின்னு நின்றுரும், சரிங்களா? சரி, இப்போது இந்த எந்த வர்மத்தை நம்ம கையாண்டு அந்த வாந்தியை நிறுத்துறது அப்படிங்கிற காட்டித்தர்றேன். இதையே சாதாரணமாக எல்லாத்துக்கும் செய்யலாம், பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு செய்யலாம், அடுத்ததாக அஜீரண கோளாறு இருக்கிறவங்களுக்கு இந்த புள்ளியை நம்ம போடலாம், அடுத்ததாக இந்த எது இருக்கு இல்லையா நம்ம குரட்டைன்னு சொல்லுவோம். இன்றைய காலகட்டத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே குரட்டை வர்றவுடைய ஒரு இது இருக்குது. அப்போ அதையும் நம்ம இந்த வர்மத்தை போட்டு நிவர்த்தி பண்ண முடியும். இதை தினந்தோறும் நம்ம இந்த வர்மங்களை போட்டுட்டு வந்தால் இந்த குரட்டை அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்மளுக்கு நம்ம வாழ்நாளில் இல்லாமல் போயிடும். ஆனால் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வாந்தியை தடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வர்மமாக இருக்கும். வாந்தியும் ரெண்டாவது விக்கல். இந்த விக்கல் தீராத விக்கல்லாம் இருக்கும். இந்த தீராத விக்கல் அதாவது ஈரலை பற்றிய நோய்களுக்கு இந்த ஒரு வர்ம புள்ளியானது ரொம்ப உதவியாக இருக்கும். இதுக்கு நம்ம ரெண்டு வர்மங்களை நம்ம கையாள போகிறோம். ஒன்று வந்து நேர்வர்மம், இரண்டாவது நட்டல் வர்மம். இப்போ நம்ம அந்த நேர்வர்மம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, அது எப்படி கையாளணும், அந்த நட்டல் வர்மம் எந்த இடத்துல இருக்குது, அது எப்படி கையாளணுங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக காட்டித்தரேன். வாங்க, முதல்ல இந்த நேர்வர்மம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது நம்ம நெஞ்சு குழின்னு சொல்லுவாங்க. இந்த நெஞ்சு குழி பகுதியில் தான் இந்த நேர்வர்மமாகப்பட்டது. பாருங்க, இந்த இடத்துல தான் இருக்கு. இந்த இடத்த தடவி கொடுத்தீங்கன்னா எலும்போட முடிவுள்ள ஒரு குழி தெரியும். இதுக்கு பேர் நெஞ்சு குழின்னு பேர். இந்த சக்கரமானது தான் என்னன்னு சொன்னீங்கன்னா அநாதக சக்கரம்னு சொல்லுவோம். இந்த சக்கரம் தான் நம்ம உடலை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சக்கரம், சரிங்களா? இப்போ இந்த விக்கல் வரும்போதோ அல்லது வாந்தி வரும்போதோ உடனே நம்ம செய்ய வேண்டிய கிரியைகள் செயல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று விரல்கள் நீங்கள் எடுத்துக்கணும். பாருங்க, மூன்று விரல். இந்த மூன்று விரலை எடுத்து இப்படி வைக்கணும். பாருங்க, இப்படி வச்சு மேல் நோக்கி தள்ள வேணும். பாருங்க, இப்படி வச்சு அழுத்தி லேசாக அழுத்தணும். லேசாக அழுத்தி மேல் நோக்கி இப்படி ஒரு தள்ளு, அதுக்கப்புறம் எடுத்துரணும். மறுபடியும் அதே போல் அழுத்தி மேல் நோக்கி ஒரு தள்ளு எடுத்துரணும். மறுபடியும் அதே போல் மேல் நோக்கி ஒரு அழுத்து எடுத்துரணும். இவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது. விக்கல் வாந்தி வரும்போது இந்த மாதிரி செஞ்சால் உடனே நிவர்த்தி ஆகும். அது இந்த பிரயாண காலங்களில் குழந்தைகளுக்கு வரக்கூடிய அந்த வாந்தி உடனே நிறுத்தக்கூடிய ஒரு சக்தி இந்த வர்மத்துக்கு உண்டு. அடுத்ததாக இந்த குரட்டை, வாந்தி, ஏப்பம், அஜீரண கோளாறு இதையெல்லாம் நிற்கக்கூடிய புள்ளிகளான ரெண்டு புள்ளிகள், அதாவது நட்டல் வர்மத்தையும் இந்த ரெண்டையும் இயக்கும் முறையை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நட்டல் வர்மம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இப்படி பாருங்க. இப்படி இப்போது நம்ம உடம்ப பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, ஏற்கனவே சொன்னோம், இதுக்கு பேர் நேர் வர்மம்ட்டு. இந்த நேர் வர்மத்துக்கு நேர் பின்னாடி இப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒரே மாதிரி இருக்கணும். இந்த ரெண்டு ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி தான், சரிங்களா? இதை எப்படி இயக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே போல் இந்த கை எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி இந்த பக்கமும் கை வைக்கணும். இந்த ரெண்டு ஒரே நேரில் இருக்கணும், அதுதான் முக்கியம். வச்சுட்டு அதே போல் இந்த மூன்று விரல்களையும் அழுத்தி அப்படி மேல் நோக்கி தூக்க வேண்டும். இது மாதிரி ஒரு மூன்று முறை செய்ய வேண்டும்.
இந்த தூக்கி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு மனசுக்குள்ள ஒரு 15 என்ற வரைக்கும் நம்ம நிறுத்தலாம். பாருங்க இப்போ இந்த மாதிரி தூக்கிட்டு இந்த மாதிரி தூக்கி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 இந்த மாதிரி என்ற வரைக்கும் தூக்கிட்டு 15 சொல்கிற வரைக்கும் நிறுத்தி இந்த மாதிரி ஒரு 3 தடவை நீங்கள் செய்யணும். இது காலையில் நேரத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இதுபோல் நீங்கள் தினந்தோறும் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா குரட்டையிலேருந்து விடுதலை வெற்றலாம், விக்கல் நின்று போயிடும், அஜீரண கோளாறு தீந்துடும், ஏப்பமெல்லாம் வராது. சரிங்களா, இந்த வர்மங்களை பயன்படுத்தி அனைவரும் பயன்பெற வேண்டும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். Shiva.